ஈரோடு மாவட்டம் அந்திகூர் அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு பூசாரி அக்னி கரகத்தை வயிற்றில் வைத்துக் கொண்டு வினோத வழிபாடில் ஈடுபட்டார். விராலிகாட்டூர் பகுதியில் அமைந்துள்ள சக்தி மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் பகுனி மாத திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டும் திருவிழா கடந்த 15 தினங்களுக்கு முன்பு பூச்சாடுதலுடன் தொடங்கியது. விரைந்து தொடர்ந்து விழாவில் முக்கிய நிகழ்வான அம்மன் அடைத்தல், மாவிளக்கு எடுத்தல் மற்றும் அழகு குத்துதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த திருவிழாவில் முக்கிய நிகழ்வான பூசாரி சேதுபதி நிலத்தில் படுத்தவாறு அக்னி கரகத்தை தனது வயிற்றில் வைத்துக் கொண்டு கோவிலை வலம் வரும் வினோத நிகழ்வு நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இரும்பாநாடு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பூமி நீலா சுந்தரபலி சமேத ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் யாகசாலை பூஜைகளுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பெற்ற பூஜிக்கப்பட்ட புனித நீரோடு கடம்பு புறப்பாடு நிகழ்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வாசுதேவ பட்டாச்சாரியார் தலைமையில் ஆச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை காண திரண்டிருந்த கிராம மக்கள், ஆன்மீக மெய்யப்பனர்கள் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் சுவாமி அருள் பெற்று சென்றனர். இதில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் அரசு பேருந்துகள் நிறுத்தாமல் செல்வதாக கட்டுமான பணியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கட்டிட வேலை செய்யும் பெண் தொழிலாளர்கள் வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்புவதற்காக புவனகிரி புதிய பாலம் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த அரசு பேருந்து நிறுத்தாமல் நிற்காமல் சென்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த மற்றொரு அரசு பேருந்தில் பெண் தொழிலாளர்களை ஏற முயன்ற போது அந்த பேருந்து நடத்துனர் பெண் தொழிலாளர்களை பார்த்து, ஓசியில் தானே செல்கிறீர்கள், பொறுமையாக வாருங்கள் என கூறிவிட்டு பேருந்தை நிறுத்தாமல் சென்றுள்ளார். இதனால் வேதனை அடைந்த பெண்கள், எங்களுக்கு இலவசமும் வேண்டாம், ஓசி பயணமும் வேண்டாம், காசு கொடுத்து நாங்கள் பயணிக்கிறோம் என்று கூறியுள்ளனர். பெண் தொழிலாளிகளை ஓசியில் தானே பயணிக்கிறீர்கள் என அரசு பேருந்து நடத்துனர் பேசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடுத்த மாதவரத்தில் இஸ்லாமியர்களின் ரமலான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. பொன்னியம்மன் மேடு கார்பகம் நகரில் சுகாதார பொது நலசங்கம் செயல்பட்டு வருகிறது. இந்த சங்கத்தின் சார்பில் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவரும் ரமலான் மாதத்தை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் அனைத்து மதத்தினருடன் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை நடத்தினர். இதில் இஸ்லாமியர்களின் அருமருந்தாக போற்றப்படும் நோன்பு கஞ்சி அனைவருக்கும் பரிமாறப்பட்டு பேரிச்சம்பழங்கள் மற்றும் தர்பூசணி குளிர்பானங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியை சுற்றியுள்ள பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை அலங்காநல்லூர் அருகே 20 ஆண்டுகளுக்கு பின் ஜல்லிக்கட்டு போட்டி சிறப்பாக நடைபெற்றது. ஆ புதுப்பட்டியில் அருள்மிகு பாலமரத்தம்மன் சுந்தரவள்ளியம் கோவிலில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியினை கோட்டாட்சியர் சுகி பிரேமா உறுதிமொழி ஏற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் முன்பதிவு செய்யப்பட்ட 900 காளைகளும் 400 மாடுபிடி வீரர்களும் மருத்துவ பரிசோதனைக்கு பின் அனுமதிக்கப்பட்டனர். போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு தங்க காசு, பிரிட்ஜ், எல்இடி டிவி உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் சமரச மையம் சார்பில் சமரச தினத்தை முன்னிட்டு பேரணி நடைபெற்றது. ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இருந்து துவங்கப்பட்ட பேரணியை திருவள்ளூர் மாவட்ட முதன்மை நீதிபதி செல்வசுந்தரி தொடங்கி வைத்தார். இதில் திருவள்ளூர் தாலுகா நீதிமன்ற நீதிபதிகள், மகிழா விரைவு நீதிமன்ற நீதிபதிகள், குடும்ப நல நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பேரணியில் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண் உயிரிழந்ததால் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூவத்தூர் அடுத்த நெடுமரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஏழுமலை பிரமிளா தம்பதியினர். இவர்களுக்கு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்தது.
இந்நிலையில் பிரமிளா உடல்நலக் குறைவால் பலியானார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பிரமிளாவின் உறவினர்கள் மருத்துவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் பயிற்சி மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் தான் பிரமிளா உயிரிழந்து விட்டதாகவும் இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தி தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதனால் அரசு மருத்துவமனையில் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர். கருணாபுரம் பாட்டை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அந்த சங்கேதக் இடமாக சுற்றித் திரிந்த நான்கு பேரை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். அதில் திண்டிவனம் பகுதியைச் சேர்ந்த நிதீஷ், மன்னார்சாமி கோயில் பகுதியைச் சேர்ந்த பிரவீன்ராஜ், ஜெயபுரம் பகுதியைச் சேர்ந்த சிவகுரு, குணம் கிராமத்தைச் சேர்ந்த கோபிநாத் ஆகியோர் என்பதும் அவர்கள் போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து நான்கு பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 74 போதை மாத்திரைகள், 10 ஊசிகள், குளுக்கோஸ் பாட்டில்கள், 5 செல்போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர்.